பாப்புலேயே வந்து கொஸ்டின் நம்பர் டூ இலாஸ்டிசிட்டி ஆஃப் ஃபங்க்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். கொஸ்டின்ல இலாஸ்டிசிட்டி ஆஃப் ஃபங்க்ஷன் நெகிழ்ச்சி சார்பு கிவன் யூ வாண்ட் டு ஃபைண்ட் ஃபங்க்ஷன் தட் மீன்ஸ் சார்பு வந்து கண்டுபிடிக்கணும். இங்கே எக்ஸ் வேல்யூ டூ ஒய் வேல்யூ த்ரீ பை எயிட்டு இது வந்து நம்ம எடுத்து கொடுத்துருக்காங்க. சி வந்து கண்டுபிடிக்கணும் இல்லையா, கான்ஸ்டன்ட் சி ஒரு வருது அதை கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த ரெண்டு வேல்யூ கொடுத்துருக்கு. இப்போ இலாஸ்டிசிட்டி அப்படியே ஃபங்க்ஷன் உரிய ஃபார்முலா இது ஏற்கனவே முன்னாங்க படிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். எக்ஸ் பை ஒய் டிஒய் பை டிஎஸ் இதுக்குரிய ஃபார்முலா எக்ஸ் பை ஒய் டிஒய் பை டிஎஸ் இது வந்து இலாஸ்டிசிட்டி அப்படி படிச்சிருக்கூடிய ஃபார்முலா. இப்போ இங்க அப்படின்னா மைனஸ் செவன் இங்கே ஒன் மைனஸ் டூ எக்ஸ் தென் டூ பிளஸ் த்ரீ எக்ஸ் இது வந்து கொடுத்துருக்கு. ஸோ இந்த ஃபார்முலா வெட்டிட்டோம். இப்போ இந்த மைனஸ் எடுத்ததுக்காக இந்த டேர்ம்ஸை திருப்பிக்கலாம், இந்த மாதிரி திருப்பிக்கலாம். ஏன்னா மைனஸ் ஆஃப் எக்ஸ் பை ஒய் ஈக்குவல் டு பிளஸ் ஆஃப் ஒய் மைனஸ் எக்ஸ் டேர்ம்ஸை திருப்பிக்கலாம். அப்போ இந்த இடத்துல இதுவும் அப்படிதான் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் எழுதிக்கோ, த்ரீ எக்ஸ் பிளஸ் டூ எழுதிக்கோ. டூ பிளஸ் த்ரீ எக்ஸ் விட த்ரீ எக்ஸ் பிளஸ் டூ எழுதிச்சுன்னா பின்னாங்க வந்து ஒரு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இங்கே வந்து எக்ஸ் பை ஒய் இங்கே டிஒய் பை டிஎஸ் இப்போ என்ன பண்ணிக்கலாம், இந்த எக்ஸ் எக்ஸ் என்ன பண்ணலாம் கேன்சல் பண்ணிட்டு இந்த டிஎஸ்ஸை மேலே வந்து ஸோ செவன் பை டூ எக்ஸ் மைனஸ் ஒன் த்ரீ எக்ஸ் பிளஸ் டூ இங்கே டிஎஸ் இங்கே டிஒய் பை ஒய். அடுத்த ஸ்டெப்ல டேக்கிங் இன்டெக்ரல் ஆன் போத் சைட் ரெண்டு பக்கமும் இன்டெக்ரல் வந்து போட்டுது டூ எக்ஸ் மைனஸ் ஒன் த்ரீ எக்ஸ் பிளஸ் டூ டிஎஸ். இப்போ எப்பவுமே இந்த டினாமினேட்டர்ல ப்ராடக்ட் ஃபார்ம் வருதுன்னு அதை நம்ம பார்ஷியல் ஃபிராக்ஷன் பகுதி பின்னமாக்கு அதை பயன்படுத்தி இந்த டினாமினேட்டர்ல வர ஃபேக்டரை ஏ பை ஒன் ஃபேக்டர் பிளஸ் டி பை அனதர் ஃபேக்டர்னு போட்டு பிளஸ் ஃபார்ம்ல பிரிச்சுக்கணும். பிளஸ்ஸோ மைனஸோ அந்த மாதிரி வர்ற மாதிரி இப்படி பிரிச்சுக்கணும். இதுதான் மெத்தடு. அப்போ என்ன பண்ணிக்கலாம்னா கன்சிடர் இந்த மட்டும் வெளிவெடுத்து ஸோ யூ டே கன்சிடர் செவன் பை டூ எக்ஸ் மைனஸ் ஒன் த்ரீ எக்ஸ் பிளஸ் டூ ஈக்குவல் டு இது வந்து டிஃப்ரெண்ட் ஃபேக்டர் ரிப்பீட்டட் ஃபேக்டர்னா அது ஒரு மெத்தட் இருக்கு. டிஃப்ரெண்ட் ஃபேக்டர் அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம் ஏ பை முதல் காரணி பிளஸ் பி பை இரண்டாம் காரணி இதுக்கு என்ன பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணும். இது என்ன பண்ணிக்கலாம் இதுதான் பண்ணிக்கலாம். ஸோ ஏ பிராக்கெட் த்ரீ எக்ஸ் பிளஸ் டூ தென் பி பிராக்கெட் டூ எக்ஸ் மைனஸ் ஒன் இது வந்து நம்ம எல்சிஎம் இருந்தோம் இல்லையா அதில் வரக்கூடியது. இங்கே 2x minus 1, 3x plus 2. இது இது என்ன இடம் சேம் ஆகுது கேன்சல் ஆகிடும். எப்பவுமே மேக்ஸ் நம்ம இந்த மாதிரி அன்னோன் ஈக்குவல் டு நோ இப்படி எழுதிட்டோம்னா நமக்கு சப்ஸ்டிட் பண்ணுறப்ப ஈஸியாக இருக்கும். 3x plus 2, then b bracket 2x minus 1 equal to 7. இதை ஹைலைட் பண்ணி பாக்ஸ் போட்டு வச்சுக்கோ. இப்போ என்ன பண்ணிக்கலாம்னா புட் எக்ஸி கொடுத்து இங்கே ப்ளஸ் டூன்னு வந்தால் மைனஸ் டூன் போட்டுக்க இங்கே வந்து த்ரீன்னு போட்டுக்க திரும்பி டீச்சர் ஃபேக்டர் ரிமைண்டர் ஜீரோ. அப்போ த்ரீ எக்ஸ் ப்ளஸ் டூ ஈக்குவல் டு ஜீரோ சிம்பிள்ஸ் எக்ஸி கொடுத்து மைனஸ் டூ பை த்ரீ. அப்போ இங்கே என்ன ஆகிடும் ஜீரோ ஆகிடும் கம்ப்ளீட்டாக ஜீரோ. தென் பி பிராக்கெட் டூ இன்ட்டு இங்கே எக்ஸ் நம்ம என்ன போடுறோம் மைனஸ் டூ பை த்ரீ இங்கே ஈக்குவல் டு செவன். ஸோ மைனஸ் ஃபோர் பை த்ரீ ஈக்குவல் டு செவன் கிராஸ் மல்டிப்ளை பண்ண. ஸோ வென் யூ கிராஸ் மல்டிப்ளை என்ன ஆயிடும் செவன் ஆயிடுமா. ஸோ வித் இம்ப்ளை பி பிராக்கெட் மைனஸ் செவன் பை த்ரீ ஈக்குவல் டு செவன். ஸோ பி ஈக்குவல் டு செவன் பிராக்கெட் மைனஸ் த்ரீ பை செவன். ஸோ மைனஸ் த்ரீ அப்படின்றது கண்டுபிடிக்கும். அடுத்து என்ன பண்ணிக்கலாம் ஏ கண்டுபிடிக்கணும். ஸோ டூ ஃபைண்ட் ஏ என்ன பண்ணிக்கலாம் பி ஜீரோ ஆயிடும் இல்லையா ஏ கண்டுபிடிக்கணும் பி என்ன ஆயிடும் ஜீரோ ஆயிடணும்.
அப்ப இது புதிய சைன் என்ன மைனஸ் சொல்லி அப்போ பிளஸ் ஒன் இந்த டூ எங்க வந்துடும் கீழே வந்துடும் பை டூ ஸோ ஏ பிராக்கெட் த்ரீ இன்ட்டு ஒன் பை டூ பி தான் என்ன ஆயிரும் ஜீரோ ஆயிரும் ஈக்குவல் டு செவன் ஸோ இது என்னது த்ரீ பை டூ ஸோ ஈக்குவல் டு செவன் கிராஸ் மல்டிப்ளை செவன் பை டூ ஈக்குவல் டு செவன் ஸோ இது செவன் இன்ட்டு டூ பை செவன் ஸோ ஏவோட வேல்யூ கண்டுபிடிச்சோம் ஸோ கண்டுபிடிச்சது ரெண்டு வேல்யூ இருக்கு நம்ம பிகினிங்ல கன்சிடர் போட்டு எழுதின ஸ்டெப்புக்கு அந்த ஸ்டெப்பில் வந்து நம்ம சப்ஸ்டிட் பண்ணணும் ஸோ தட்ஸ் இட் இன்டகிரல் ஒன் பை வை பிஒய் ஈக்குவல் டு இன்டகிரல் ஏ பை எழுதிக்கோம்ல ஏக்கு நம்ம என்ன எழுதணும் ஒன் பை இங்கே டூ எஸ் மைனஸ் ஒன் பிளஸ் பிங்கிற வீக் நம்ம என்ன கண்டுபிடிச்சிக்கிறோம் மைனஸ் த்ரீ பை த்ரீ எஸ் பிளஸ் டூ பி எஸ் இப்போ நம்ம தனித்தனி இன்டகிரலாக மாற்றிக்கலாம் ஸோ இன்டகிரல் ஒன் பை ஒய் பிஒய் ஈக்குவல் டு ஒன் பை ஏ வேல்யூ ஒன் தானே இல்லை டூ இல்லையா ஈக்குவல் டு டூ ஸோ டூ பை டூ எக்ஸ் மைனஸ் ஒன் டிஎஸ் இந்த மைனஸை வெளியே இருக்கு ஸோ மைனஸ் த்ரீ எக்ஸ் பிளஸ் டூ டி எக்ஸ் இப்போ என்ன பண்ணிக்கலாம்னா இந்த டினாமினேட்டர் பாரு இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ண இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ண என்ன ஆயிரும் டூ கிடைக்கும் இது எங்க இருக்கு நியூமரேட்டர்ல இருக்கு ஸோ டினாமினேட்டர் எடுத்துட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி நியூமரேட்டர் வந்தா நம்ம எப்படி எழுதுனா அந்த ஆன்சர் லாக் ஆஃப் டினாமினேட்டர் அப்படின்னு சொல்லி எழுத முடியும் அப்போ இதை எப்படி எழுதுறதா லாக் ஒய் ஈக்குவல் டு லாக் ஆஃப் டூ எப்பவுமே அந்த மாடல் ஃபார்ம்ல நம்ம எழுதணும் லாக் ஒர்க்க நம்முடைய தேதி பிளஸ் வேல்யூ அடுத்தது மைனஸ் இதுதான் அப்படிதான் இதை டிஃபரன்ஷியேட் பண்ண த்ரீ பிராக்கெட் ஒன் பிளஸ் ஜீரோ த்ரீ நியூமரேட்டர் இருக்கு உடனே என்ன எழுதிக்கலாம் லாக் ஆஃப் டினாமினேட்டர் எழுதிட்டு பிளஸ்ஸையும் சேர்த்துவோம் இல்லையா பட் எல்லாமே லாகரிதமிக் ஃபார்ம் இருக்கிறதுனால யூ கேன் ரைட் த லாக் சி அந்த பிளஸ் இந்த சைடு கொண்டு வருது ஸோ லாக் பை மைனஸ் அப்படிங்கிறதுக்கும் தேவை எது எப்படி செஞ்சாலும் உண்மை ஆன்சர் தான் இங்கே லாக் எம் பை என் அந்த மாதிரி மாற்றிக்கணும் மீனோ லாக் எம் மைனஸ் லாக் என் ஈக்குவல் டு லாக் ஆஃப் எம் பை என் அந்த ஃபார்மில் அப்படியே எழுதணும் அதே மாதிரி இங்கேயும் மாற்றிக்கலாம் ஸோ லாக் ஆஃப் ஒய் பை சி ஈக்குவல் டு லாக் ஆஃப் டூ எக்ஸ் மைனஸ் ஒன் த்ரீ எக்ஸ் பிளஸ் ஸோ லாக் ஆஃப் என்ன ஆயிரும் கேன்சல் ஆயிரும் மாற்றத்தை எடுக்கணும் ஈக்குவல் டு த்ரீ எக்ஸ் பிளஸ் டூ இந்த இடத்துல நம்ம என்ன சப்ஸ்டிட் பண்ண போகிறோம் இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு x equal to 2, y equal to 3 by 8. இப்போ என்ன வரும் y பை ஒய்க்கு தான் என்ன பண்ண போகிறோம் த்ரீ பை எயிட் அந்த சி இருக்கு ஸோ டூ பிராக்கெட் இங்கே ஒன்று தென் த்ரீ பிராக்கெட் டூ பிளஸ் டூ ஸோ சிம்பிளை த்ரீ பை த்ரீ டூ ஸோ ஃபோர் அது எயிட்டு ஸோ இங்கே த்ரீ பை எயிட் த்ரீ த்ரீ பை த்ரீ பை கேன்சல் சிம்பிளை த்ரீ ஈக்குவல் டு ஒன் தேர்ஃபோர் ஃபங்க்ஷன் இஸ் ஒய் பை சி ஈக்குவல் டு சி தான் நம்ம என்ன சப்ஸ்டிட் பண்ணலாம் ஒன்னு சப்ஸ்டிட் பண்ணலாம் இங்கே டூ எக்ஸ் மைனஸ் ஒன் த்ரீ எக்ஸ் பிளஸ் டூ ஸோ ஒய் ஈக்குவல் டு மைனஸ் ஒன் பை த்ரீ எக்ஸ் பிளஸ் டூ இஸ் இட்ஸ் அ ரிட்டையர் ஃபங்க்ஷன் தேவையான சார்பு